ஆகியோஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா அணியில் தேர்ட் டெஸ்ட்டுக்கு ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா, அதுக்கப்புறம் ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா இந்தியாக்கேக ஆடணுமா இல்லை இந்தியாக்காக அவர் ஆடுவாரா, இதை பற்றியெல்லாம் அந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா விசஸ் இங்கிலாந்தோட டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு வருது. அஞ்சு மேட்ச் கொண்ட தொடர் தான் நடந்துட்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இல்லைன்னா ஷகுர் தாக்கூர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட்டில் ஆட முடியல ஹேம்ஸ்ட்ரிங்னால, அவருக்கு பதிலாக இஷாந்த் சர்மா உள்ள வந்தார். இருப்பினும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு பிளேயர் தான், நான் கூட எதிர்பார்த்துட்ருக்கிறேன். எல்லாத்தையும் விட ரிஷப் பண்ட் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட கமான் ஆஷ் அஸ்வின் தான். இப்போ ஒரு நியூஸ் லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்குது, அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் லைக்லி டு ரீப்ளேஸ் ஜடே அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபார்முக்கு இவரெல்லாம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக 6 விக்கெட் எடுப்பார். இப்படி இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு விதத்தில் கரெக்டு தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா ஜடேஜாவால் பார்த்தீங்கன்னா ரன் மட்டும்தான் அடிக்க முடியுது, பவுலிங்கில் விக்கெட் எடுக்க முடியல. ஃபீல்டிங்கில் ஒரு மாதிரி பண்ணுறாரு, ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வினால் பவுலிங்கும் நல்லா போட முடியும், விக்கெட்டும் எடுக்க முடியும். எப்படா ரவிச்சந்திரன் அஸ்வினால் பவுலிங் போட முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னன்னா அவரே ஒரு புது வேரியேஷன்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருவார். அதனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆடுறது நல்லதுதான். ஒரு சில பேர்கள் சொன்னாங்க 4 ஃபாஸ்ட் பவுலர்கள் தேவை கிடையாது, 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் இருந்தால் கூட இதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடையாது, இந்த ஒரு 4 பிளேயர்களும் தான் பவுலிங் போட்டாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 4 பிளேயர்களை தூக்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஜடேஜா பிளேஸில் தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வந்திருக்குது. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம மேட்ச் டைம் பார்த்துக்கலாம். உங்களோட கருத்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரவீந்திர ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் கரெக்டாக அப்படின்னு. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நம்மளோட ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐபிஎல்லாம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அந்த ஒரு டீம் வந்து T20 நல்லா ஸ்டாண்டர்டுக்கு வர மிகப்பெரிய காரணம் இவர் தான். இப்போ தற்சமையாக அவருக்கு வந்து கேப்டன் பதவி கூட கிடச்சிருந்துச்சு. இந்த டைமில் இப்போ அவங்க நாட்டில் வந்து நிலைமை சரியில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். தாலிபான் அவங்க வந்து அந்த நாட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ அவர் வந்து கிரிக்கெட் ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் கடப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து பாகிஸ்தானில் விளாட போகிறாரு, அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆட போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதுகளை கலப்பி விடுறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிற என்ன அபிஷியலா வரல, ஆனா ஒரு சில பேர்கள் சொல்றாங்க கான் பாத்தீங்கன்னா இந்தியாக்காக ஆட போறாரு, அவருக்கு ஒரு குடியுரிமை கொடுத்து அவரை இந்தியாக்காக தூக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்கள் சொல்றாங்க பாகிஸ்தான்காரங்க நீங்க எங்க நாட்டுக்கு வந்துருங்க, உங்க பிளேயர்கள் எல்லாம் கூட்டு வந்துருங்க, நம்ம இந்த வாட்டி கப் அடிக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% சான்சஸ் கிடையாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்க பிளேயர்களை வச்சு கண்டிப்பா டீமை இறக்குவாங்க. அது வந்து நம்ம காலம் பதில் சொல்லலாம், ஐசிசி வந்து சீக்கிரம் சொல்லலாம். ஒரு பிளேயருக்கு வந்து இப்போ ரஷீத் கான் நல்ல ஸ்பின்னர் தான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவரை விட நிறைய பிளேயர்கள் நம்ம இந்தியா அணியில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காம அப்படியே ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. யஷ்வந்திர சகர்லாம் நல்லா போடுவார், ரஷீத் கானுக்கு பாலை ரீட் பண்ண முடியாது அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா யஷ்வந்திர சகர் நல்லா போட இருக்கிறாரு, இப்போ நான் ராகுல் சகர் இருக்கார், குல்தீப் யாதவ் இருக்கார், இவங்களெல்லாம் நம்ம இந்தியாவுக்காக எத்தனையோ பிளேயர்கள் இருக்காங்க, இவங்களை வச்சே நம்மளால் விளையாட முடியல. இனி அவரை கொண்டு இங்கே போட்டு அவருக்கு 11 வாய்ப்பு கொடுக்காமல் இருக்க முடியாது, அப்படி வாய்ப்பு கொடுத்தா சகலை தூக்கணும். இப்படி இப்படி இருக்கும்போதுல கண்டிப்பாக இந்தியா வந்து யோசிப்பாங்க. இதெல்லாம் எந்த ஒரு பிளேயருமே சொல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க ரோஹித் சர்மா சொல்கிறார், விராட் கோலி சொல்கிறார், தோனி சொல்கிறாருன்னு எந்த ஒரு பிளேயர்களுமே சொல்லலை. அதனால் ரஷீத் கான் வந்து எங்கே ஆடுவார் அப்படிங்கிறத வந்து அவர் தான் முடிவு எடுக்கணும். அவரும் கேட்கல நான் இந்தியாக்காக ஆட வரேன், எனக்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்கவே கிடையாது. அவங்க நாட்டிலருந்து மேபி அவங்க வந்து டீம் அனுப்பலாம், அது என்னங்கிறத ஐசிசி வந்து விழாவிலேயே சொல்லுவாங்க, அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் ரஷீத் கான் இந்தியாக்காக ஆடுவார்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவில் ஆட மாட்டார் தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்கு கிளிக் ஃபார் யுவர் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.